ஓம் சத்புருஷாய பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோதிரி சக்தி நிகழ்ச்சியில் சனிப்பயிற்சிக்கான பலாபலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு கூடிய இந்த சனி பகவான் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது விடா முயற்சியோடு வெற்றி நடை போடுகின்ற விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சிகராசியை பொறுத்தளவுக்கு இப்போ சனிப்பயிற்சி பலன்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட கடந்த ஏழரை வருடங்களாக சொல்ல முடியாத வேதனைகளையும் மெல்ல முடியாத சோதனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா இந்த உலகத்தில் என்னை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையாலுமே ராசியை சேர்ந்த பாக்கியவான்களாகிய நீங்கள் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் வேறு யாராலும் பற்றிருக்க முடியாது கடந்த ஏழரை வருடங்களாக அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேங்க அப்படியெல்லாம் கஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் பொதுவாக உண்மையாகவே பகவான் வந்து கஷ்டங்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட உலக அனுபவங்களை நாம் கும்பிடும்பொழுது என்ன பண்றோம் சனி பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் கும்பிடுறோம் ஆனால் சனி பகவான் உலக அனுபவம் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பினையை எந்த ஒரு புத்தகமும் தத்துவமும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய படிப்பினையை இந்த ஏழரை வருடங்களாக உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே தெரிஞ்சுந்திருக்க முடியும் அதே சமயம் தொடர்ந்து ஏழரை வருடங்களாக எண்ணற்ற கஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் கொடுத்த இதே சனி தற்சமயம் உங்களுக்கு மிகப்பெரிய அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாத ஆடம்பரம் இல்லாத மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமாக கொடுக்கப் போறாரு கொடுத்துத்தான் ஆகணும் ஏன்னா ஏழரை வருஷங்களாக உங்களை கஷ்டப்படுத்தி ஏழரை வருஷங்களாக உங்களை வந்து அனுபவங்களை கொடுத்த சனி பகவான் இப்பொழுது அந்த அனுபவங்களுக்கு மேலான ஆதாயங்களையும் கஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் தற்சமயம் சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முன்னேற்ற ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு பொதுவாகவே சனி பகவான் நவக கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவராக இருந்தாலும் பொதுவாகவே சனி பகவான் நவகிரகங்களில் நீதிவானாக இருந்தால் கூட பொதுவாக இந்த சனி பகவான் பாப கிரகம் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் இருந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி பாப கிரக வரிசையில் ஆதிபத்தியம் காரகத்துவம் பெற்ற இதே சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது பாப கிரகமாக இருந்து மூன்று அல்லது ஆறு அல்லது பதினொன்று இருந்தார் அப்படின்னா அற்புதமான பலன்களை நிச்சயமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திர நியதி அந்த மாதிரி அந்த சாஸ்திர நியதிகளுக்கும் சாஸ்திர விதிகளுக்கும் உட்பட்டு விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையிலும் நீங்கள் நினைத்துப் பார்த்தராத மிகப்பெரிய வெகுமானங்களையும் அதற்கும் மேலான மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பிரபல்யங்களையும் நிச்சயமாகவே கொடுப்பார் கடந்த காலங்களில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றதை விட கஷ்டப்பட்ட அத்தனை பேருமே வந்து கஷ்டப்பட்டோம்னு சொல்லிக்கலாம் அதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் இருக்க வேண்டியதில்லை ஆனால் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கஷ்டப்பட்டுமல்லங்க அவமானமும் சேர்ந்து கடந்த காலத்தில் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத உண்மை அந்த கடந்த காலங்களில் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமான வெகுமானங்களை இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பாருங்க மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து முன்னேற்றங்களையும் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அற்புதங்களையும் நிச்சயமாகவே நிகழ்த்துவார் கடந்த கால சங்ககால பாடல்ல கூட மூந்தில் சனி வந்தால் முன்னேற்றம் கூடும் கூடுமென்பார் வேண்டுகிற விதத்தினிலே வீடு மனை சுகம் வாய்க்கும் தோன்றும் புதிய தொழில் தொகை தொகையாய் வரவும் கிடைக்கும் சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சங்ககால பாடலும் சொல்லி வச்சிருக்குது அதாவது விருச்சிகராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் முன்னறிவிப்பில்லாத முன்னேற்றம் நீங்கள் நாளைக்கு இந்த மாதிரி முன்னேற போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு தெரியப்படுத்தாமல் முன் அறிவிப்பே செய்யாமல் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்காரு மூன்றாம் இடத்து சனி அதே மாதிரி நீங்கள் என்ன வரம் வேண்டும் அதாவது கடந்த காலங்களில் கோயிலில் வந்து எவ்வளவோ பூஜை பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணி பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தான தர்மம் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரியான தான தர்மங்கள் எல்லாம் வீண் போகவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வானுயர வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் இந்த மூன்றாம் இடத்து சனி பகவான் கொடுப்பாரு சகோதர வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் மன கசப்புகளையும் விலகி சகோதர ஒற்றுமைகளையும் சந்தோஷங்களையும் அதிகப்படுத்துவார் சகோதரி வகையில் வந்து தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத மன சங்கடங்கள் இருந்து அந்த மன சங்கடங்கள் தீரக்கூடிய அளவுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிக்கு செய்யக்கூடிய சீர் சிறப்புகளை சரிவர செய்ய முடியாமல் கவலைப்பட்ட பாக்கியவான்களுக்கு ஆடம்பரமான வகையில் சீர் சனத்தை செய்யக்கூடிய சீர் சிறப்புகளை செய்யக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வெகுமானமான வகையில் சந்தோஷமான நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய பாக்கியங்களை இந்த மூன்றாம் இடத்தில் சனி பகவான் கொடுப்பார் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம் அதுவும் மகர ராசியில் சனி பகவான் இருக்கிறது மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மகர ராசிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நாளாகவே வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோமே வாடகை வீடு கூட நமக்கு நல்ல வீடு அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கிக்க முடியும் பொதுவாகவே ஒரு கையகளை சொந்த வீடு இருந்து வைங்களே அந்த சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியவான் பாக்கியவாதிகள் நடக்கக்கூடிய நடை உடையில் வந்து ஒரு அதிகாரம் வந்துகிட்டு இருக்கும் வாடகை இருக்கக்கூடிய நாம அறிவாக இருந்தாலும் திறமையாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருந்திருக்கும் கடந்த காலங்களில் அந்த பொறுமைக்கு மேலான பெருமைகளை இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுக்க போறாருங்க மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நாமும் சொந்த வீடு வாங்கிட்டோம் நாமளும் நாலு பேர்த்துக்கு வீடு வாடகைக்கு வர்றோம் நாமும் சுயமாக தொழில் பண்றோம் நமக்கும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறோம் நாமளும் பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்குறோம் நாமளும் பத்து குடும்பத்தை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற வெகுமானமான அதே சமயத்தில் உபயோகமான வகையில் இந்த சனி பகவான் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாக இருக்கக்கூடிய பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அதிகாரமும் அதே சமயத்தில் மனோபயம் இல்லாத ஒரு மன திறனும் அதே சமயத்தில் அடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான தெளிவுகள் கிடைக்கக்கூடிய எந்த நேரத்தில் தெளிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் பணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் துணிவாக இருக்கணுங்கிற விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த மூன்றாம் இடத்து சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு காரியத்தில் அல்லது ஒரு செயலில் அல்லது ஒரு வியாபாரத்தில் அல்லது ஒரு தொழிலில் எந்த மாதிரியான வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்களுக்கு மேலான ஏராளமான வருமானங்களையும் வெகுமானங்களையும் தொழில் ரீதியான வகையில் சனி பகவான் கொடுப்பார் தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கி தொகைகள் சங்கடமில்லாமல் வசூலாகக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை அடியோடு தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான சூழல்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் இருக்கிற தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது அல்லது வேறு மாற்று தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இருக்கிற தொழிலிலிருந்தே இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல்களையும் ஒரு தொழில் செஞ்சோம்னு வைங்களே அவர் வந்து வந்து அதாவது முதலாளி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அதுவே பல தொழில் அமைஞ்சது அப்படின்னா பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு இந்த சனி பகவான் உங்களை உந்துதல் படுத்துவார் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு அல்லது சம்பந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது கடன் இருந்ததுன்னு வைங்களே அந்த கடன் தொல்லை இருந்து அடியோடு விலகக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பாரு சொந்த வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவிடக்கூடிய பாக்கியம் மட்டுமல்ல நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய அற்புதமான சூழல்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு இருந்தாலும் இதே சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் கூட உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அதாவது இந்த சனி பகவானுடைய அமைப்பில் வந்து அதாவது பாக்கியஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன மன சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்களை கூட சந்தோஷமாக ஆக்கிக்கிறதுக்காக ஒரு சில நேரங்களில் நிதானங்களையும் பொறுமைகளையும் கடைபிடிக்க வேண்டிய சூழலும் இந்த சனிப்பெயர்ச்சியில் அமைது எது எப்படி இருந்தாலும் இந்த உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் முன்னேற்ற ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எந்தளவுக்கு உறுதியான விஷயமோ அதே அளவில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்ச நிலைகளில் இந்த சனி பகவானுடைய நிலை எந்த மாதிரி இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எப்படி இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கணும் பின்னேற்றமில்லாத முன்னேற்றங்களை முன் அறிவிப்பில்லாத ஏமாற்றம் இல்லாத நல் மாற்றங்களை இந்த சனிப்பயிற்சி விருச்சிகராசிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணுறேன் பயப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்